திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் குறித்து கேள்வி எழுப்பியதும் ஓட்டம் பிடித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க திட்டமா என செய்தியாளர் கேள்வி எழுப்பியதால் அமைச்சர் கே என் நேரு செய்தியாளரை ஒருமையில் வசைபாட ஆரம்பித்தார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதியிடம் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட மிசா வழக்குகளையும் வருமான வரி ரெய்டையும் தொடர்பு படுத்தி செய்தியாளர் கேள்வி எழுப்ப எதையும் சந்திக்க தயார் என உதயநிதி வீராவேசம் காட்டினார். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர், இப்படி பேசித்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தீர்கள், அதேபோல் தற்போதும் பாஜகவுடன் கூட்டணி சேரும் திட்டம் வைத்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பினார். இதனால் கடுப்பான அமைச்சர் கே என் நேரு, யார் நீ, என்ன தம்பி, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்று ஹை பிச்சில் எகிர ஆரம்பித்தார். நிருபரின் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி, பத்திரிகையாளர்கள்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக கூறிய நிலையில், கேள்விய கரெக்டா கேளியா, எங்கெல்லாம் கேள்வி கேட்கிற, நல்ல ஆளியா நீ என மீண்டும் செய்தியாளரை பார்த்து எகிரினார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் என்று செய்தி வருவதாக தெரிவித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியேற்க உள்ளதாக வரும் தகவல்கள் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்ப உடனடியாக தனது இருக்கையை விட்டு எழுந்து ஓட்டம் பிடித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யார் அவ்வாறு கூறினார்கள் என எதிர்கேள்வி எழுப்பினார். சமூக வலைதளங்கள் தான் அவ்வாறு கூறுவதாக செய்தியாளர் தெரிவிக்க, நீங்கள்தான் சமூக வலைதளம் என கூறி உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து நடையை கட்டினார். தமிழகத்தில் வந்து அமைச்சரவை மாற்றத்தில் வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படுறதா யார் சொன்னேன், யார் தகவல் கொடுத்தா, சமூக வலைதளங்கள்ல நீங்க தான் சமூக வலைதளம். அமைச்சர் உதயநிதியின் செய்தியாளர் சந்திப்பின் போது எதையோ பறிகொடுத்தவர் போல அமைச்சர் அன்பில் மகேஷ் முழித்துக் கொண்டே இருந்ததால் செய்தியாளர்கள் அனைவரும் சிரிப்பில் ஆழ்ந்தனர்.